ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் ஓம் ஸ்ரீ கணேஷாய நம நமஸ்காரம் முப்பத்தெட்டாவது பாடல் போன பாடல்ல அம்பாளுடைய ஆடை ஆபரணம் அதனுடைய அழகை பற்றி பாடினார் அப்புறம் அவருக்கே தோணித்து இதெல்லாம் அம்பாளுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இல்லையே முன்னாடியே ஒரு பாடல்ல அணியும் அணி கழகே அப்படின்னு எல்லாம் பாடியிருக்காரு அம்பாளைய பேரழகியாச்ச அதுவும் எப்படியாப்பட்ட பேரழகி பைராகியான சிவபெருமானையும் ஆக்கிரஷிக்கும் அழகு கொண்டவளாச்ச நம்ம அவ அழக பாடாம எதுக்கு ஆபரணத்தோட அழகெல்லாம் பாடிட்டு இருக்கோம்னு தோண இந்த பாடல்ல அம்பாளுடைய ரூப வர்ணனையை கொடுத்தார் இங்க யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம பார்த்துட்டே வரும் அப்பப்போ அவர் ரூப வர்ணனை நடுல நடுவில் இருக்கார் அப்படின்றது இதற்கு ஒரு காரணம் உண்டு அவர் ஒரேடியாக தத்துவங்களை மட்டுமே சொல்லி கொண்டு போனால் நம்மளை மாதிரி சாமானியமானவர்களுக்கு ஒரு மென்டல் டயர்ட்னஸ் வந்துடும் அது அவருக்கு தெரியும் அப்புறம் அவர் மேல என்ன முக்கியமா சொல்ல வர்றார் அப்படின்றத நம்ம கவனிக்காம ஊற்றுவோம் அதனால அப்பப்போ இந்த ரூப வர்ணனையை இது என்னத்துக்கு அப்படின்னா நம்மளுக்கு அதுதானே பழக்கப்பட்ட விஷயம் நம்ம அர்ச்சார் ரூபத்தில் அம்பாளை எத்தனை கோவிலில் போய் தரிசனம் பண்ணிருக்கோம் அம்பாளோட அலங்காரத்தை பார்த்து அப்படியே எவ்வளவு நாளை மெய் மறந்து இன்னொரு வாட்டி கியூல சேர்ந்துன்னு இன்னொரு தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம எத்தனை பேருக்கு தோணிருக்கு வீட்டுக்கு வந்து அம்பாள் உருவம் அப்படியே கண்ணில் நிற்கிறதுன்னு எத்தனை வாட்டி சிலர்த்து போய் சொல்லியிருக்கோம் அதனால அப்பப்ப அம்பாளோடைய அந்த ரூப வர்ணனையே கொடுக்கற இப்போ இந்த கம்ப்யூட்டர்லாம் ஏதாவது ஒரு பேஜ் பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்க அது ஹேங் ஆகிடுதுன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் அமைக்கி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் இந்த ரூப வர இடங்கள்லாம் ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் நம்மளுக்கு அவர் வச்சிருக்கார் அப்படின்னு அதனால இந்த ரூப கொடுத்து அந்த தத்துவங்களையும் அப்படியே மனசுக்குள்ள வாங்கிக்கிற யுக்தியை அவர் கையாளுகிறார் பாடல்களை பார்த்துன்னு வரும்போது இவருடைய பாடலின் அர்த்தம் சொல்லும் இதே கருத்து லலிதா சகசிரநாமத்துல இந்த நாமாவால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல பார்த்துன்னு வரும் அப்போ லலிதா நாமத்தை இவர் எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்கார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது நாமத்தில் இருக்கும் அர்த்தங்கள் மட்டும் இல்ல அதுல இருக்கிற அந்த யுக்தியையும் இவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு உள்வாங்கிருக்கார் அப்படின்றது தெரியுது லலிதா சகசிரநாமத்துல இந்த ரூப வர்ணனை வேற ஒரு அதிகாரத்துல இருக்கும் பொழுது எங்கெங்க நடுவுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ரெண்டு மூணு இடத்தை பார்த்துட்டு அப்புறம் பட்டர் பாட்டுக்கு வரலாம் இந்த நிர்குண பரபிரமத்தை பத்தி பேசும்போது நிர்லேப்பா நிர்மலா நித்யான்னு ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த இடத்துல கிட்டத்தட்ட முடிக்கிற இடத்துல எப்படி வருதுனாக்க நிஸ்துலா நீலச்சுகுரா நிரப்பாயா நிரத்தியா அப்படின்னு வருது நிஸ்துலா அப்படின்னாக்க துலாம் அப்படின்னாக்க பேலன்ஸ் நிஸ்துலா அப்படின்னாக்க ஈடு இணை அற்றவள் அப்படின்ற அர்த்தம் நீலச்சுகுரா இதுதான் ஒரு ரூப வர்ணனையா அமைஞ்சிருக்கு அதாவது நீண்ட கரிய பூந்தல் உடையவள் அடுத்த நாம நிரப்பாயா அதாவது அபாயம் அற்றவள் டேஞ்சர் இல்லாதவள் அவளுக்கு மட்டும் அபாயம் இல்லை அவரை துதிக்கிறவர்களுக்கும் அபாயம் இல்லை என்பதுதான் கருத்து நிரபாயா அப்படின்னு நிரத்தியா அப்படின்னாக்க வரம்பு விதிகளை மீறாதவள் இப்ப இதுக்கு நடுவுல நீல சுகுரா கரிய பூந்தல் உடையவள் அப்படின்ற வார்த்தை என்னத்துக்கு வரணும் ஈடு இணை இல்லாதவள் அபாயமற்றவள் விதிகள் மீறாதவள் இதுக்கு நடுவில் ஒரு ரூப வர்ணனை வருது அந்த நீலச்சுகுர அப்படின்னாக்க நீண்ட கரிய கூந்தல் இப்ப வயசாச்சுன்னா என்ன ஆகும் தலைமுடி கொட்டி போகும் நரைச்சி போகும் இவ புராதனமானவள் ஆனா நித்திய யோகனவா இருக்கா அப்ப இந்த நாம சூக்ஷமமாக ஒரு தத்துவத்தை தான் சொல்ல வந்தது மாற்றமே இல்லாதவள் அப்படின்றத ஆனா அங்க ஒரு ரூப வர்ணனையா போட்டிருக்கா ஏன்னா இப்படி நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது நீலட்சுகுராக அம்பாள் கூந்தல் அப்படி உடனே அந்த ரூபத்துக்கு போவோம் திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி அந்த நாமாக்களை தொடருவோம் அப்படின்றதுக்காக அங்க அப்படி ஒரு எண்ணத்துல வாக்தேவிகளே வச்சிருக்கிறத தோன்றது இன்னொரு இடம் பார்க்கலாம் அவளுடைய அந்த வைபவத்தை விஸ்தாரமாக சொல்லும் இடத்தில் மகா கைலாச நிலையா மிருணால மிருது தோர்லதா மகனியா இதுல மகா கைலாச நிலையா இந்த கைலாசம் இல்ல மகா கைலாசம்னு ஒண்ணு வேறு வெளி உலகம் அதில் இருப்பவள் மகனியா மூணாவது நாம போகும் எல்லாராலும் கொண்டாடப்படுபவள் அப்படின்ற அர்த்தம் இதுக்கு நடுவுல மிருணால மிருது தோர்லதா அப்படின்னு வருது மிருணாலன்னா தாமரை மிருதுவான தோர் அப்படின்னாக்க கை லதா அதாவது தாமரை போன்ற மிருதுவான கைகளை கொண்டவழது எதுக்கு மகனியாக்கும் மகா கைலாச நிலையாக்கும் நடுல வந்திருக்கு அப்படின்னு தோணும் தொடர்பு இல்லாம ஒரு நாமாவா இருக்கேன்னு இது நேரடியாக பார்த்தா ஒரு கையோட வர்ணனையா தெரியும் ஆனா இது என்ன தத்துவத்தை சொல்றது அப்படின்றத பாக்கணும் இந்த குண்டலினி சக்தி அது மேல எழற பாதை சுஷும்னா நாடி அப்படின்றது இந்த சுஷும்னா நாடி மிக சுக்மமான ஒரு விஷயம் இது அனடாமிக்கலாலாம் டிசெக்ட் பண்ணாலாம் தெரியாது அது எவ்வளவு சுக்ஷமமானது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு எப்படி சொல்வது உண்டு ஒரு தாமரை தண்டு அதுக்கு நடுவில் ரொம்ப மெல்லிசான ஒரு பாதை போகுமா அந்த அளவுக்கானது அப்படின்னு சொல்வது உண்டு அந்த மாதிரி சுஷும்னா நாடி வழியாக குண்டலினி சக்தியை கீழே மேலே ஏற்றி கொண்டு போறவள் அம்பாள் இப்போ சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தருக்கு காப்பாத்தணும் கை தூக்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்றோம் ஒருத்தரை ஹெல்ப் பண்றது ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு சொல்றோம் என்ன கை தூக்கி விட்டாங்க அந்த காலத்துல நான் அப்படி இருக்கும் போது அப்படின்ற பிரேசை தான் யூஸ் பண்றோம் அதனால அந்த குண்டலினி சக்தியை எப்படி இவள் மேல ஏத்தின் போய் சகசரா அந்த நிலைக்கு கொண்டு போறா அப்படின்றத தத்துவத்தை தான் இங்க கையின் ரூப வணனையாக மிருநாள கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் பண்றதுக்காக திருப்பி அம்பாள் ரூபத்தை ஒரு நிமிஷம் தியானிக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சிருக்கார் ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அவர் என்ன பாடல்ல சொல்றாருன்றதை பார்ப்போம் பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முருவல் தவள திருநகையும் துணையாய எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடிய சாய்க்கும் துணை முளையாள் அவளை பணிமின் கண்டே அமராவதி ஆளுகை கே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் அப்படின்னார் பவழம்னாலும் ஒண்ணுதான் பவள அப்படின்னு சில சமயம் பவழம்னு வரும் சில சமயம் பவளன்னு வரும் கொடியில் பழுத்த செவ்வாயும் அப்படின்னு அப்படி அம்பாளுடைய இதழ்கள் அவ்வளவு செவப்பாக இருக்குன்னு சொல்றார் பனி முருவல் தவள திருநகையும் பனினாக்க குளிர்ந்த முருவல் ஒரு புன் சிரிப்பு தவள சிரிப்புனாக்க வெள்ளை இப்ப அங்க என்ன வெள்ளை அப்படின்னாக்க அந்த பல்லு கொஞ்சம் லேசா தெரியற மாதிரி இந்த பல்ல காட்டின்லாம் சிரிக்கிற மாதிரி இல்ல ஹகான் சத்தம் போட்டுலாம் அம்பாள் சிரிக்க மாட்டான் தவள திருநகையும் அப்படின்னா இதுதான் லலிதா சகசிரநாமத்துல கூட தரஹா சோ முகி அப்படின்ற நாம அது எப்படி பிரியும்னாக்க தர ஹாச உஜ்வல முகி அதாவது ஒரு மெல்லிய சிரிப்பு கொண்ட ஒரு பிரகாசமான முகம் அப்படின்னு வருது மேலும் தொடர்ந்தார் துணையாக எங்கள் சங்கரனை துவள பொருது துடியுடை சாய்க்கும் துணை முளையாள் அப்படின்னு அதாவது நம்ம இந்த மாதிரி ஆயுதங்கள் கொண்டு வைராகியான சங்கரனோட போர் புரளாம் அதனால ஆக்கிரஷித்து அவரை வெற்றி கொண்டாள் அப்படின்றதுதான் அங்க அர்த்தம் எங்கள் சங்கரரை துவள துடிக்கும்படியாக பொருது அப்படின்னாக்க சண்டை இந்த மாதிரி அவளுடைய அந்த பவழ வாய் அந்த புன் சிரிப்பு அதால அவரை வெற்றி கொண்டு விட்டாளாம் துடியிடை சாய்க்கும் துணை முளையால் அம்பாள் திருமார்பு பேசப்பட்டது சிவபெருமானையே வென்றவளுக்கு எதுதான் சாத்தியம் இல்லை அப்படின்ற கருத்துப்பட பாடலை முடிச்சார் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி அமராவதி அப்படின்ற இந்திரலோகம் இந்திரலோகத்தை ஆளணும் அப்படின்னு நினைச்சு அம்பாள பிரார்த்திச்சு அதுக்கு வேண்டிய தவம் மேற்கொண்டால் அதையும் அருளக்கூடிய தகுதி அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாடலை முடித்தார் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மீண்டும் தத்துவத்திற்கு வந்தார் ஆளுகைக்கு ஒந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்த கண்பால் மெழுகைக்கு ஒந்தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூழுகைக்கு என் குறை நென்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வெள்ளான் பங்கில் வானுதலே ஆளுகைக்கு ஒந்தன் அடித்தாமரைகள் உண்டு ஆளுகைக்கு அப்படின்னாக்க ஆண்டு அனுபவிக்க அப்படின்னு சொல்றான் இல்லையா தான் இவர் எங்க ஆளுகைக்கு அப்படின்னு போட்டார் அடி அடித்தாமரைகள் உண்டு அம்பாளுடைய திருவடி தாமரைகளை பற்றினால் நல்ல வசதியாக ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் அந்தகன் பால் மேழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு அந்த கன்னாக்கா முன்னாடி பார்த்தோம் எமன் கிட்டேந்து தப்பிக்கிறதுக்கு உந்தன் விழியின் கடை உண்டு அந்த கடாக்ஷம் சொல்றோமே அந்த கடைக்கோடி பார்வை அது உண்டு அப்படின்னார் மேல் இவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ ஐஸ்வர்யம் வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு அம்பாள் இருக்கா மோட்சம் வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு அம்பாள் இருக்கா அவளுக்கு கொடுக்கற சாமர்த்தியமும் உண்டு கொடுக்கும் மனசும் இருக்கு இப்ப இருக்கும்போது இந்த மனுஷங்கள்லாம் என்னத்துக்கு இப்ப குறப்பட்டு இருக்காங்க இருக்கு இடம் தெரியும் கேட்டா கொடுப்பான்றதும் தெரியும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சியில ஈடுபட்டு தன் குறையெல்லாம் தீர்த்துக்க வேண்டியது தானே இருந்தாலும் தான் இந்த மனுஷர்களை பார்த்துட்டு இருக்காரு பாடினார் மேல் இவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று அப்படின்னு இப்ப இங்க ஒரு சந்தேகம் வரும் இவர் லோக வழக்கம் பார்த்தார் சரி அதையே என் குறை அப்படின்னு கொண்டார் இவர் தானே இருந்து நான் அம்பாளை மனம் மெய் மொழியால பற்றியிருக்கார் ஆக சத் சங்கத்துல சேர்ந்திருக்கார் முக்தி தான் வேணும்ன்ற ஒரு ஏக நிலையில நின்னு இருக்கார் இவர் ஏன் வந்து இப்போ நான் அம்பாளை பற்றவே இல்லை அப்படின்ட்டு இங்க வந்து சொல்றாரு அப்படின்னாக்க நம் குறையை தன்மேல் ஏற்றி கொண்டு சொல்கிறார் இந்த வழக்கம் எல்லா மகான்கள் உண்டு எல்லா அவர்களுடைய பாடல்கள் பாசுரங்கள் பதிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பல மகான்கள் இப்படிதான் பாடியிருப்பார் எனக்கு ஒன்னு துதிக்கிற வழியே தெரியலையே நான் வாழ்க்கையில இந்த தவறு பண்ணனே அந்த தவறு பண்ணனே பல அதாரமா காரியங்கள்லாம் பண்ணிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூட ஞானமே இல்லையே அப்படி எல்லாம் பாடுவார்கள் அதெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராது அவர்கள் அப்படிப்பட்டவர்களே இல்லை அவர்கள் நம் குறையை தன் தலையில் ஏத்தி கொண்டு அந்த மாதிரி பாடும் வழக்கம் உண்டு இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும் ஏன்னாக்க தப்பு பண்றோம் அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது அப்படியே தப்பு அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை எப்படி சரி பண்ணிக்கணும்ன்ற வழியும் நம்மளுக்கு தெரியாது அதனால இவர்கள் பாடலில் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் என் தவறை மன்னிப்பாய் என்னை ஏற்றுக்கொள்வாய் அப்படின்னு பாடுறத நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு கொடுத்துட்டு போன டெம்ப்ளேட்டா தான் வச்சுக்கணும் அதனால நம்ம இந்த பாடல்கள் பாசுரங்கள் பதிகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணாலே போதும் நம்ம வேற ஒரு பெரிய முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம் இதுல நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க பாராயணம் ஒன்னே நம்மளுக்கு நர்கதிக்கு வழியாகும் அதனால தான் இவர் இங்க சொன்னார் மேல் இவற்றின் என் குறை நின்குறையே அன்று அப்படின்னு மேலும் தொடர்ந்தார் முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வெல்லான் பங்கில் வான் முதலே முப்புரங்கள் அந்த திருப்புறங்களை எரித்தவர் சிவபெருமான் அதனால அவருக்கு திருப்புராரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஆளுகைக்கு அதாவது எரித்ததுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அம்பு தொடுத்த மேருமலையை வளைத்து வில்லாக வைத்துக் கொண்டிருந்தார் அதுதான் அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் அவருடைய இடபாகத்தில் சேர்ந்த வானுதலே ஒளிபுரிந்திய நெற்றி உடையவளே அப்படின்ற அர்த்தம் இந்த வரியை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கதை என்ன அப்படின்றத பார்க்கணும் பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் சுருக்கமா அது என்னன்றத பாத்துடலாம் ஏன்னாக்கா இந்த சம்பவத்தை அவர் பல இடங்களில் பின்னாடியும் பாட போறார் சிவபுத்திரனால தான் தனக்கு அழிவு அப்படின்ற ஒரு வரம் வாங்கி கொண்டான் தாரகாசுரன் யார்கிட்ட சிவன் கிட்டேயே அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கி கொண்டான் முருகப்பெருமானின் திரு அவதாரம் அந்த தாரகாசுரன் சம்ஹாரத்துக்காக தான் முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் பண்ணிட்டார் அந்த தாரகாசுரனுக்கு மூணு பசங்க தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி அப்படின்னு இந்த மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னாக்க லோகத்துல இருக்கும் பொன் வெள்ளி செப்பு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு தனக்குன்னு தனித்தனியா லோகங்கள் கோள்கள் பிளானட்ஸ் பகவான் சிருஷ்டித்த கோள்களோட சேர்ந்து இதுங்களும் சுத்தின் இருந்தது இந்த கோள்கள் இவர்களும் ஒரு வரம் வாங்கி கொண்டார்கள் அதாவது இந்த மூணு கோள்களும் எப்பொழுது ஒரு நேர் பாதையில் வருகிறதோ அப்போதான் அவங்கள அழிக்க முடியும் அப்படின்னு ரொட்டேஷன் ரெவல்யூஷன் கணக்கெல்லாம் வச்சுண்டாக்க அது எப்போவோ பல பல ஆண்டுகளுக்கு முறை அதுவும் ஒரே ஒரு ஒரு க்ஷண அளவுக்கு தான் அந்த நேர்கோட்டில் இருக்கும்படியாக ரொம்ப சாமர்த்தியமாக அந்த கோள்களை அதுரர்கள் அமைத்து கொண்டார்கள் இந்த மாதிரிலாம் வரம் வாங்கிட்டு கோள்களெல்லாம் அமைச்சதுக்கு அப்புறம் அசுரருக்கான புத்தியை கொண்டு திருப்பி தேவர்களுக்கு தொல்லை மனிதர்களுக்கு தொல்லை ரிஷிகளுக்கு தொல்லை எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அவர்களை அழிக்கணும் நிர்பந்தம் ஏற்பட்டது எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் வேண்டின்றார் சிவபெருமானும் சரி அப்படின்னு சொன்னார் அதனால எல்லாரும் சொன்னா ஆஹா அது வந்து எப்பவோதான் அமையும் அந்த மாதிரி அந்த நேர்கோட்டில வர சந்தர்ப்பம் அது ஒரு க்ஷண்தான் இருக்கும் அப்படின்னு தேவர்கள்லாம் இவர் சிவனால தனியா பண்ண முடியுமோ அப்படின்னு தங்களுடைய பங்களிப்பெல்லாம் கொடுக்கணும் நான் இதை பண்றேன் அதை பண்றேன் வந்தார்கள் அவரும் சிரிச்சுண்ட சரி அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துண்ட இந்த அவனியே ரதமாக்கி அதாவது இந்த பூமியே ரதமாக்கி சூரிய சந்திரன்கள் அந்த தேருக்கு சக்கரங்களாச்சான் பிரம்மாவே அந்த தேரை ஓட்டினாரான் அப்புறம் இவர் மேருமலையையே வளைத்து வில்லாக பிடித்து கொண்டாராம் அதுதான் அம்பு தொடுத்த வில்லான்னாக்கா அப்படி மேருமலையே வில்லாக வளைச்சு கொண்டாரான் இவர் மகாவிஷ்ணு சொன்னாரா நானே அம்பா வரேன் அப்படின்னு இதெல்லாம் வச்சுட்டு இவங்க கிளம்புறா அப்ப கிளம்பும் போது விநாயக பெருமான சேவிக்காம கிளம்பிட்டாலாம் அதனால அந்த அச்சாணி முறிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு கதையும் உண்டு என்னக்கா இதுல இருந்து என்ன சொல்லப்படுறதுன்னாக்க சிவபெருமான் தான் விநாயக பெருமானை வணங்கி விட்டு தான் எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும்னு ஒரு விதி ஆரம்பிச்சு வச்சார் ஆனா அவரே விநாயகனை வணங்காம கிளம்பிட்டாராம் அதனால முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்போ இதுல இருந்து தத்துவம் என்ன அப்படின்னாக்க லா மேக்கர்ஸ் கெனாட் பி லா பிரேக்கர்ஸ் அப்படின்றது தான் இப்ப இந்த தத்துவம் புரியாம நம்ம விரும்ப அப்படியே கதையை கேட்டுட்டு ஏதோ கோயிலில் நடந்த சுண்டல் வாங்கின்னு வந்து அப்படியே விட்டுடுறோம் அந்த தத்துவங்கள் நம் மனதில் நிலைப்பதில்லை சொல்றவங்களோ மொரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு கடைசியில் எடுத்து சொல்லலையோ என்னவோ தெரியல சரி அது இருக்கட்டும் இப்போ கிளம்பி அங்க போறா போய் எல்லாரும் ரெடியா இருக்கா பட் இப்போ சில சமயம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும் ஏதோ ஒரு பெரிய வீட்டுக்கே வர போறாங்க ஒரு விஐபி வீட்லயோ இல்ல வெளி பங்கோ அந்த எல்லா ஏற்பாடையும் தொடர்புடலா பண்ணுவாங்க கடைசியில அந்த விஐபி வாசல்ல வந்து நிற்கும் போது வரவேற்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அந்த க்ஷணத்துல எதுவும் சரியா நடக்காது அந்த மாதிரி அதெல்லாம் நேர்கோட்டில வர கஷணத்துல இந்த தேவர்கள் ஏவர்கள் எல்லாம் யாரையுமே காணும் அப்ப சிவபெருமான் நேர்ல அந்த வில்ல எல்லாம் கீழே வச்சுட்டு வெறும் ஒரு சின்ன புன்முருவல் பூத்தாராம் அவருடைய அந்த சின்ன புன்முருவலின் அந்த ஊர்ஜா அந்த எனர்ஜியால அந்த மூன்று லோகங்களும் எரிஞ்சு போச்சு அதனால அவருக்கு திருப்புராரி அப்படின்ற ஒரு திருநாமமும் அமைய பெற்றது இப்போ இந்த இடத்துலயும் ஒரு தத்துவம் இருக்கு இந்த தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி எல்லாம் வெளியில இருக்கும் அசுரர்கள் இல்லை அவர்கள் நம் இருக்கும் அசுரர்கள் தான் அதுதான் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்றது ஆணவம் அகங்காரம் கண்மம்னாக்க கர்மா மாயை அந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க சிவபெருமானை பற்றி கொண்டால் அவருடைய சின்ன சிரிப்புன்ற ஒரு அருள் இருந்தாலே போறோம் இதெல்லாம் அழிஞ்சு நம்மளும் நர்கதி அடையலாம் அப்படின்றது தான் இந்த கதையோட உள்ள இருக்கும் தாத்பரியம் சிவனும் சக்தியும் வேறு இல்லையே நல்ல அம்பாள் அப்படின்னே எல்லாத்தையும் பாடினவர் அவருடைய பராக்கிரமம் அவருடைய சக்தியும் சேர்த்து சொன்னார் அவங்கள பிரிச்சு சேவிக்கிறதுன்றதே ஒரு தப்பான விஷயம் ரெண்டு பேரையுமே சேர்த்து சேர்த்து தான் இவர் பாடினு வரார் அது போல நாமளும் புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து ரெண்டு பேரையுமே சேர்த்து தான் நம்ம ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு அதனால தான் சொன்னார் முப்புரங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வெள்ளான் பங்கில் வான் வான்தலே நுதல் அப்படின்னாக்க நெற்றி வான் வான்தலே ஒளிபுரிந்திய நெற்றி உடையவளே அப்படின்ற அர்த்தம் லலிதா சகசிரநாமத்துல அதுதான் அஷ்டமி சந்த விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா அப்படின்னு வருது அஷ்டமி சந்திரன் போல நெத்தி உடையவள் அப்படின்னு பிரகாசமான நெற்றி உடையவள் அதாவது அரச்சந்திரன் அஷ்டமி அன்னைக்குன்னா எட்டாவது நாள் அது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் ஒரே லெவல்ல தான் இருக்கும் அந்த எட்டாவது நாள்ல ஒரு பிரகாசம் இருக்கும் சந்திரனுக்கு அதனால அந்த நாம அப்படி அமைஞ்சது பாடல் நாற்பது முன்னாடி பல பாடல்கள்ல தனித்தனியே இவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஒரு மாதிரி சேர்த்து ஒரு சாரமாக தான் இந்த பாடலை வடித்திருக்கிறார் வானுதர் கண்ணியை வெண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியே பேதை நெஞ்சல் காணுதற்கு அண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய என்னமென்றோ முஞ்சை புண்ணியமே வானுதர் கண்ணியை அதாவது பொருந்திய நெற்றின்னு பார்த்தோம் வானுதல் கண்ணியைனாக்க அங்க ஒரு கண் கொண்டவள் அதாவது திரிநேத்ரி அப்படின்னு சொல்ல வந்தார் வெண்ணோர் யாரும் வந்து இறைஞ்சி இறைஞ்சி ப்ளீட் பண்றது வந்து இறைஞ்சி பேணதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை அதாவது தேவர்கள் எல்லாரும் அம்பாளை வந்து வேண்டி வணங்கி போற்றி பண்ணிட்டு இருக்காங்களா அதை தான் சொல்லின் இருக்காரு அப்படியாப்பட்டவள் வேதை நெஞ்சில் காணுதர் அன்னியல் அப்படின்னா அதாவது பேதை நெஞ்சம்னாக்க அஞ்ஞானம் நிறைஞ்ச நெஞ்சம் ஒரு முட்டாள் நெஞ்சம் அப்படின்ற மாதிரி வேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அங்க அவளை பார்க்க முடியாது அவ வந்துட்டா அதை ஞானமயம் ஆயிடும் அதனால அஞ்ஞானம் இருக்கிற இடத்துக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்காது அதனால தான் வேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அப்படின்னாரு அல்லாத கண்ணியை அஞ்ஞானம் அதுக்காக முழுசா ஞானம் வந்துடுத்து சொல்ல முடியாது அவளை பார்க்கணும் அன்பு பூணணும் அவளை பற்றணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன பொறி வந்தா கூட அது முன்சை புண்ணியமே என்று அடுத்து தொடர்ந்தார் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் என்றும் முன்சை புண்ணியமே அப்படின்னு இப்ப ஆரம்பிக்கும் போது அம்பள திரினேத்ரி அப்படின்ற மாதிரி வர்ணிச்சார் அந்த மூன்றாவது கண் ஞான கண் அது உள்நோக்கி பார்க்கும் கண் அதனால ஞான வடிவமானவளை எப்படி அடையலாம் அப்படின்னு கீழே முடிக்கும் போது ஒரு ஞான பொறி நம்மளுக்குள்ள வந்தா போறோம் அவளை பார்க்கணும் பற்றணும் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் அந்த சின்ன ஞான பொறி நம்மளை அந்த ஞான வடிவத்துக்கிட்டேயே கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலை அமைச்சிருக்கார் பட்டருடைய இந்த பாடலை நம்ம பார்க்குற இந்த சந்தர்ப்பத்தில் பாரதியாரோடைய அக்னி குஞ்சு அப்படின்ற கவிதையும் பார்க்கலாம் அப்படின்னு அடியனுக்கு தோன்றுறது பாரதியார் இந்த கவிதை ஒரு தனி கவிதை இட்ஸ் வைட்லி ஓப்பன் டு இன்டர்பிரிட்டேஷன் பல பேர் பலவிதமாக இதை இன்டர்பிரட் பண்ணுவார்கள் ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எண்ண ஓட்டத்தோடையும் ஒத்து போகிறது அப்படின்னு அடியேனுக்கு தோன்றதுனால இதை இந்த இடத்துல பார்க்கலான்னு நினைக்கிறேன் பாடல முதல்ல பாப்போம் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ தத்தரிகிட தத்தரிகிட தெத்தோம் பட்டர் பாட்ல பாத்தோம் பக்தி பண்ணனும் அப்படின்ற ஒரு சின்ன ஞான பொறி வந்தாக அதுவே பெரும் பக்தியாக வளர்ந்து ஒரு வேட்கையாக வளர்ந்து ஞான சுரூபமான அம்பாளுடையே நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படின்னு அந்த பாடல்ல பார்த்தோம் இப்ப பாரதியாருடைய பாட்டுக்கு வருவோம் இவர் என்ன சொல்றார் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அந்த மாதிரி பக்தி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு சிறு ஞானம் ஒரு சின்ன எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் அத ஆங்கோர் காட்டிலோர் புந்திடை வைத்தேன் இப்ப என்ன புந்து இது அவர் பேசுறாரு அப்படின்னா ஒண்ணு பக்தி மார்க்கத்தில் நீங்க போறதா இருந்தாக்க இந்த இதய குகை அப்படின்னு தான் சொல்லுவோம் இதனால நெஞ்சில பக்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன விருப்பத்தை அந்த அக்னி குஞ்சை அங்க வைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை யோக மார்க்கம் வழியாக போகிறவர்களாக இருந்தால் அந்த மூலாதாரத்தில் அந்த குண்டலினி சக்தியை எழுப்பும் எண்ணம் கொண்டு அதற்கு வேண்டிய அந்த முயற்சியில் ஈடுபடுபவர்களாக எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் தொடர்ந்தார் அவர் வெந்து தணிந்தது காடு பக்தி மார்க்கத்தில் நீ முன்னேறி போனாலோ இல்ல யோக மார்க்கத்தில் போனாலோ எது வழியாக போனாலும் அந்த பக்தியில் ஒரு முதிர்ச்சி வரும் பொழுது இந்த கர்ம வினைகள் நாம் பண்ண பாபங்கள் ஆகிய அந்த காடு போல வளர்ந்திருக்கு இல்லையா அந்த பாபங்கள் எல்லாமே வெந்து தனிந்து விடும் எல்லாமே பொசுக்கப்படும் தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ அப்படின்னு கேட்டார் அதாவது இந்த பக்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் தான் அது எவ்வளவு தூரத்துக்கு இப்ப பாவங்களை எல்லாத்தையும் அழிச்சிடுத்து அதே போல அந்த குண்டலினி மார்க்கம் வழியாக அந்த சக்தியை மேலே எழுப்பி பண்ணணும்ன்ற அந்த முயற்சி இப்ப ஆங்கிலத்துல சொல்வார்கள் இல்லையா அ லாங் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னு ஒன்று சொல்வார்கள் இன்னொரு விதமா சொல்வார்கள் அ ஸ்மால் ஸ்பார்க் இஸ் டு ஸ்டார்ட் அ ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு அது ஒரு நெகட்டிவ் கனெட்டேஷன்ல சொல்லப்பட்டது இதை நம்ம ஆன்மீக தான் இந்த பாடலை எடுத்துக்கலாமா அப்படின்னாக்க அவர் முடிக்கிற விதத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஏன்னாக்க பக்தி மார்க்கத்துல முன்னேறி அந்த முக்தி அடைஞ்ச ஆத்மாவும் அந்த பரமானந்த நிலையை எட்டும் இந்த யோக மார்க்கமாக நம்ம முன்னாடி அஞ்சாவது பாடல்ல பார்த்தோம் மனோன்மணி அப்படின்ற ஒரு நிலையில அதாவது சகசிராரத்தில் சக்தியை கொண்டு சிவனோட சேர்க்கும் பொழுது அந்த உபாசகனும் அந்த சிவசக்தியோட ஐக்கியம் ஆயிடுறான் ஒரு பரமானந்த நிலையை அவன் ஜீவிக்கும் பொழுதே அனுபவிக்கிறான் அப்படின்னு அந்த அனுபவத்தை இவர் எப்படி சொல்றார் பாருங்க தத்தரிகிட தித்தோம் அப்படின்னு அந்த ஒரு ஆனந்த கூத்து ஆடுறார் இங்க பாரதி அதனால இந்த பாடல்ல பட்டரோடைய என்ன ஓட்டத்துக்கு ஒத்து போறது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு அடியேன்னு நினைக்கிறேன் பாடலை ஒரு வாட்டி முழுஷா பார்த்துடலாம் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ தத்தரிகிட தத்தறிகிட தித்தோம்